ஓடிடியில் கதை கேளு இந்த வாரமும் லாஸ்ட் வெப்சீரிஸ் தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தொடர்ந்து ரெண்டு வாரமா லாஸ்ட் அப்படிங்கிற இந்த வெப்சீரிஸ் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கோம். ஜே ஜே ஆப்ரம்ஸ் டிரெக்ட் பண்ணியிருந்தக்கூடிய இந்த லாஸ்ட் வெப்சீரிஸ் 2004 ஏபிசி நெட்ஒர்க்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 6 சீசன்ஸோட 121 எபிசோட்ஸோட வெளியான இந்த லாஸ்ட் வெப்சீரிஸ் ரெண்டு சீசன்ஸுமே நீங்க கதையை கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியா அடுத்த 3rd சீசனா பாத்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த சீசன் 3 அமைஞ்சிருக்கு. சிட்னில இருந்து கிளம்பக்கூடிய ஒரு ஃப்ளைட் பசிபிக் ஓஷன்ல விபத்துக்குள்ளாகி மாட்டிக்குது. அதில் உயிர் பிழைக்கக்கூடிய சில மனிதர்கள் அங்கே எப்படி சர்வே பண்ணி அந்த தீவிலிருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த லாஸ்ட் அப்படிங்கிற இந்த வெப்சீரிஸ்னுடைய கதை. அதுக்குள்ளே நடக்கக்கூடிய நிறைய ட்ராமாக்களை ரொம்ப அழகாக டிரெக்ட் பண்ணியிருக்காரு ஜே ஜே ஆப்ரம்ஸ். குறிப்பாக அந்த ரெண்டு சீசன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது உயிர் பிழைக்கணும், எப்படியாவது இங்கேருந்து வெளியே போகணும்னு ஆரம்பத்தில் அந்த கதையை காட்டிகிட்டு இருந்தாங்க. சீசன் 3 பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்க்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே அந்த சீசனில் இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதை என்ன, அந்த பீப்புள்ஸ் ஏன் ட்ராவல் பண்ணாங்க, இப்போ அவங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு ரொம்ப அழகாக டிரெக்ட் பண்ணியிருந்தாங்க ஜிஜே ஆப்ரம்ஸ். அதே மாதிரி இப்போது தீவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே கருத்து முரண்பாடு காரணமாக ரெண்டு குழுக்களாக பிரிஞ்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு குழுக்களுக்கும் ஒரு தலைவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, என்ன அப்படின்னா நாம மட்டும் இந்த தீவில் கிடையாது, பல வருஷங்களாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 35 வருஷங்களுக்கு மேலே இந்த தனி தீவில் ஒரு பெண்ணும் உயிரோடு இருக்காங்க, அவங்களும் அவங்களுடைய கணவரும் இதே தீவில் வந்து இதே மாதிரி தான் ஒரு ஃப்ளைட் கிராஷில் மாட்டிக்கிறாங்க, கணவன் உயிரிழந்துடுறாங்க, அந்த பெண் மட்டும் இங்கே சர்வே பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் எப்படி அவங்க ஒரு மின்சார வசதியோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிய வருது. என்ன அப்படின்னா இந்த தீவில் இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய வழிமுறைகளும் கிடைக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தங்கி இருக்கக்கூடிய அந்த பெண் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஒரு டாக்டர் கிட்ட, அதாவது என்னன்னா நீங்கள் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை நான் இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்க வைக்கிறேன், ஏன்னா எனக்கு ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு, அது இருக்கிற இடத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்டர் ரொம்ப ஆசையோட ஆர்வத்தோட அந்த பெண்ணுக்கான ஆபரேஷனும் பண்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் அப்பப்போ இந்த வெப்சீரிஸ்ல காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஜே ஜே ஆப்ரம்ஸ்னுடைய படங்கள் பொதுவா நிறைய இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் பேசக்கூடிய படங்களா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த லாஸ்ட் வெப்சீரிஸ் வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லரா இருக்கும் போதும் கூட அவர் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இதுல கொடுத்திருப்பாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சீசன் 3 இன்னும் சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருப்பாரு. அதுதான் இதுல ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். நான் முதலே சொன்ன மாதிரி சீசன் 2 நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்துச்சு. அதாவது சிட்னிலேருந்து புறப்படக்கூடிய அந்த விமானம் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் விபத்துக்குள்ளாகுது. அங்கிருந்து தப்பிக்கக்கூடிய நிறைய பயணிகள் அவங்கள உயிர் காத்து கொள்றதுக்காக நிறைய விஷயங்கள் ஈடுபடுறாங்க. அப்படி தான் அந்த ரெண்டு சீசனுமே காட்டிட்டு இருந்தாங்க. இந்த சீசன் 3 பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பின்புல கதைகள் என்ன அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு ஒருத்துக்கும் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பாஸ்ட் ஸ்டோரிஸ் என்ன அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த சீசன் 3 பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீவிலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஐடியாஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமாக இங்கே பிரிகிறாங்க, ரெண்டு டீமுக்கு ஒரு தலைவனை அசைன் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் இந்த விஷயத்தில் ஆட் ஆன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டைம் ட்ராவலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட் ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் சீல் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் கடிச்சு தப்பிச்சு போகிற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி சில பயணிகளுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு சரக்கு கப்பல் வர மாதிரி காட்டுறாங்க. நியோமி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெலிகாப்டர் கிடைக்குது, அதன் மூலமாக அவங்க இந்த தீவை விட்டு தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் அந்த ஹெலிகாப்டரும் விபத்துக்குள்ளாகுது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த தீவில் நாங்கள் மட்டும் கிடையாது, அதாவது சர்வைவராக இருக்கக்கூடிய இவங்க மட்டும் கிடையாது, இன்னொரு பெண்ணுமே கிட்டத்தட்ட 35 வருஷமாக அந்த தீவில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போகிறாரு. அந்த பெண் சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு மட்டும் இந்த புற்றுநோய்க்கான மருத்துவ உதவி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேருமே தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் தப்பிச்சு போகிறதுக்காக நிறைய உதவிகள்லாம் கிடைக்குது. உண்மையாலுமே இவங்கெல்லாம் தப்பிச்சு போனாங்களா, இது எல்லாமே டைம் ட்ராவல் தானா, இல்லை இது எல்லாமே இல்யூஷன் தானா அப்படின்னு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லாமல் லாஸ்ட் நோடி இந்த சீசன் 3 எண்ட் பண்ணியிருப்பாங்க ஜே ஜே ஆப்ரம்ஸ்.